Students, good morning everyone. So today topic is loss of kinetic energy due to obliquical impact between two spheres. Okay, va. So neethu enna topic paatho appadina obliquical impact between two smooth spheres paathirundom illaya. So adha porutha varaikku enna eduthukittom adula perpendicular ah eduthukittom. Perpendicular na enna sonnadhu neer kuthaga appdin sonnom illaya. So andha maadhiri eduthirundom adanudaiya idhila eppadi kinetic energy iyakkaatralanadhu irukku abdingiradhu da indha questions. Okay va. So the velocity of spheres perpendicular to the common normal remain alternate due to the obliquical impact between the two spheres, so there will be no loss in kinetic energy perpendicular to the common normal. ஒரு பர்பெண்டிகுலர் ஆன ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல வெலாசிட்டி அதாவது திசைவேகமும் சரி அதனுடைய இயக்க ஆற்றலும் சரி எப்பவுமே என்ன ஆகாதுன்னு சொல்கிறாங்க லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ காமன், ரெண்டுமே என்ன தான் காமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஒன்லி சார்ஜ் இன் கைனட்டிக் எனர்ஜி வில் பி அலாங் த காமன் நார்மல். கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னவாகாது, நடுவில் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு த டைரக்ட் இன்ஃபேக்ட். ஒருவேளை கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆனிச்சுன்னா அது எப்படி இருக்கும், இன்ஃபேக்டில் டைரக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன எடுத்துக்குவோம், கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னாலே நமக்கு இயக்க ஆற்றல்னு தெரியும். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் இன்ட்டு எம்வி. ஓகேவா. ஸோ எம்வி என்னது, மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, ஆஃப் இன்ட்டு எம் ஒன் எம் டூ டிவைடட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. ஓகேவா. ஸோ ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் யூ ஒன் மைனஸ் யூ டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஏன் இங்கே எம் ஒன் எம் டூன்னு எடுத்துக்கிறாங்க, ரெண்டு மாஸ் இருந்துச்சு அதனால தான் என்ன எடுத்துருக்காங்க எம் ஒன் எம் டூ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹியர் த கேஸ் இஸ் ஆப்ளிக்கல் இன்ஃபேக்ட் ஸோ லெட் டேக்கன். ஸோ அப்போ இந்த இடத்துல சாய்ந்த அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஃபேக்ட் தாக்கம் இருக்கிறது இல்லையா, அப்போ எப்படி நடந்திருக்கு, ரொம்ப சாய்வாக நடந்திருக்கு. ஸோ லெட் டேக்கன் அப்படிங்கும் போது யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு யூ ஒன் காஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருப்போம். அனதர் ஒன் யூ டூ இஸ் ஈக்குவல் டு யூ டூ காஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஒன் பிகம்ஸ், இந்த ஃபார்முலா படி நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், லாஸ் கைனட்டிக் எனர்ஜி இன் ஓப்ளிக்கல் இன்ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எம் ஒன் எம் டூ டிவைடட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் யூ ஒன் காஸ் ஆல்ஃபா மைனஸ் யூ டூ காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் டூ. அப்போ இன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ ஹோல் பாடி என்னவாயிடும், ஜீரோவாயிடும். த லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் ஓப்ளிக்கல் இன்ஃபேக்ட் இஸ் ஹோல் டேர்ம் என்னவாயிடும், ஜீரோவாயிடும். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன் மைனஸ் ஒன் அப்படிங்கும் போது இ ஸ்கொயராக அப்போ ஒன் தான் வரும், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ இன்ட்டு ஜீரோவால் எதை பண்ணாலும் என்னவாகும், ஜீரோவாயிடும். அப்போ இந்த ஹோல் டேர்மு என்னவாயிடுச்சு, ஜீரோவாயிடுச்சு. அப்போ ஜீரோ பொசிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன தான் சொல்கிறாங்க, இன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டிக்கல், நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இம்ஃபேக்ட் ஆஃப் ஸ்மூத் ஸ்பியர் அண்ட் ஸ்மூத் ஃபிக்ஸ்டு ஹரிசாண்டல் பிளான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், பர்பெண்டிகுலர் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சேம் அதே டயக்ராம் தான், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்போ எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்னவா இருக்குது, யூ சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி அந்த ஹரிசாண்டலில் எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து உள் நோக்கி வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க. சேம் ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்காங்க, வி சைன் பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. வெளியே போகிற அந்த கதிரை என்ன எடுத்துக்கிறாங்க, வி காஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்சிஸ் ரெண்டும் சந்திக்கிற இடம் என்னன்னு எடுத்துக்குவோம், எப்பவுமே ஓன் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கோணம் என்ன எடுத்திருந்தோம், நேற்று தீட்டா அண்ட் பைன்னு எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே என்ன எடுத்திருக்காங்க, ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே கோணமும் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ டெஃபினேஷன் சொல்கிறாங்க, லெட்டியஸ் மூவ்ஸ் பேர் ஆஃப் மாஸ் எம் அண்ட் ஹூஸ் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரீசோஷன் இஸ் ஈ இம்ஃபெக்ட் அப்ளிக்லி அண்ட் ஸ்மூத் ஃபிக்ஸ்டு ஹரிசாண்டல் பிளான் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்மூத் பேர் ஆஃப்
ஸ்மூத் ஸ்பியர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது எம். எப்போவுமே நமக்கு மாஸ் அப்படின்னா நிறைன்னு தெரியும். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன எடுத்திருக்காங்க, இ அப்படின்னு எடுத்துக்காங்க. ரீசுச்சுவேஷன், நேற்று இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீசுச்சுவேஷன்ஸாக ஹரிசாண்டல் லைனில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படி எடுத்துக்கும் போது பிளைன் எப்படி இருக்கா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அப்போ லெட் ஏ பி த பாயிண்ட் ஆஃப் கண்டக்ட் ஏ அண்ட் ஏ ஓ த காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கண்டக்ட். ஓகேவா? ஸோ காண்டக்டில் இருக்கக்கூடிய, அதாவது சந்திக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம என்னென்ன எழுதுத்துக்கோம், ஓன்னு எடுத்துக்குவோம். அப்போ பிளைன் எப்படி போயிட்டுருக்கு, அப்போ ஏ ஓ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இஸ் த டயக்ராம். லெட் யூ பி த வெலாசிட்டி ஆஃப் ஸ்பியர் பிஃபோர் இன்ஃபேக்ட் இன் டைரக்ஷன்ஸ் மேக்கிங் ஆன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் காமன் நார்மல். ஓகேவா? ஸோ இப்போ யூ அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டியோட ஸ்பியர்ஸ். ஓகேவா? அப்போ அது பிஃபோர், பிஃபோர்னா இப்போ முன்னாடி. அப்போ இன்ஃபேக்ட், இன்ஃபேக்டாக நடந்தது, தாக்கம் நடந்ததுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் ஆங்கிளை குறிக்கும் போது எதில் குறிச்சிருக்காங்க, ஆல்ஃபா அப்படிங்கிறதுல குறிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெட் த வெலாசிட்டி ஆஃப் ஸ்பியர் ஆஃப்டர் த இன்ஃபேக்ட் பி பி இன்க்ளீனட் அட் ஆங்கிள் பீட்டா வித் த காமன் நார்மல். ஸோ அனதர் ஒன் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், அனதர் ஸ்பியரை பீட்டான்னு கன்சிடர் பண்ணோம். அந்த ஆங்கிளை எதில் சொல்லியிருக்காங்க, பீட்டாவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வெலாசிட்டி எதில் சொல்லியிருக்காங்க, பியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பை நியூட்டன் எக்ஸ்பிரிமெண்ட் லா படி இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ அவரோட நியூட்டன்ஸ் எக்ஸ்பிரிமெண்டலாவோட ஈக்குவேஷன்ஸ் என்ன, வி ஒன் மைனஸ் வி டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ யூ ஒன் மைனஸ் யூ டூ. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது என்னது, காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபான்னு தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கே கீழே என்ன ஈக்குவேஷன்ஸ் எழுதிருக்காங்க, வி பொதுவாக வி ஒன் மைனஸ் வி டூனா நம்ம என்ன எழுதிக்கலாம், வின்னு எழுதிக்கலாம். அப்போ வி காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ யூ ஒன் யூ டூனா என்ன எழுதிக்கலாம், மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இயூ காஸ் ஆல்ஃபா, ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னா. ஸோ த ஸ்பியர் அண்ட் த பிளான் ஆர் ஸ்மூத், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் இன் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலரி டு காமன் நார்மல். ஸோ ஸ்பியரோட பிளானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப மென்மையான இதில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நோ சேஞ்ச் த வெலாசிட்டி, திசை வேகத்தையும் மாற்றலை, அதனோட அந்த டைரக்ஷன் பர்பெண்டிகுலராக போகுது இல்லையா, அந்த டைரக்ஷன்லையும் மாற்றாமல் நார்மல் பொசிஷன்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வி சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா, அனதர் ஒன் எழுதணும் இல்லையா. அப்போது மேலே காஸ் பீட்டான்னு எழுதணும், அப்போ கீழே என்ன எழுதணும், வி சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறோமா. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரிங், ஸ்கொயரிங் ஈக்குவேஷன் ஒன் அண்டு டூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கொயரிங் ஈக்குவேஷன் ஒன் அண்டு ஈக்குவேஷன் டூ அண்ட் ஆடிங் திஸ் ஈக்குவேஷன், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன எழுதுவோம், வி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் அனதர் ஒன் வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நேற்றே நான் சொன்னேன் இல்லையா, ஸோ என்ன சொன்னேன், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் சமமாக இருக்கிறது என்னது, வி ஸ்கொயர். அப்போ வி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதில் என்ன காமனாக இருக்குது, யூ ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ யூ ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ராக்கெட்குள்ளே போட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த டேர்மில் நீங்கள் ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ அப்படியே வந்துடும், இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போது வி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஸ்கொயர்ன்னு தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரூட் போடுவோம் இல்லையா, மேக்ஸாக இருந்தாலும் சரி ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிட்டாங்க, ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ.
ஓகேவா? இப்போ டிவைடிங்னா என்னது? வகுக்கிறது. அப்போ ஈக்குவேஷன் டூ பை ஒன். இப்போ ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்து ஈக்குவேஷன் ஒன்னையும் எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க? டிவிஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன். அதனால செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? வி சைன் பீட்டா போட்டிருக்காங்களா? டிவைடட் பை கீழே என்ன போட்டிருக்காங்க? வி காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்காங்க? அதே மாதிரி இந்த பக்கம் யூ சைன் ஆல்ஃபா. அதனால யூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை யூ இயூ காஸ் ஆல்ஃபா. ஈக்குவேஷன் ஒன்று கீழே டிவிஷனில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? வியூ வியும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு யூவும் யூவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? சைன் டிவைடட் பை காஸ் நமக்கு என்னன்னு தெரியும், டேனு தெரியும். அதனால டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே இருக்க சைன் டிவைடட் பை காஸ் என்னது வரும், டேன் ஆல்ஃபா டிவைடட் பை இ அப்படின்னு சப்ஷூட் பண்ணலாம். ஏன் மேம் நீங்கள் வந்துட்டு வியூ வியும் கேன்சல் பண்ணீங்க, அதே மாதிரி இங்கே யூ யூவும் கேன்சல் பண்ணீங்க, அதே மாதிரி ஆல்ஃபா ஆல்ஃபாவையும் கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ ஏன் அப்படி கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா, இது சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இல்லை, எந்த விதமான சைனோ காசோ கிடையாது. அதனால தான் அதை என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை எழுதியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, கேஸ் ஒன் டூ த்ரீன்னு எடுத்துப்போம் இல்லையா. அப்போ கேஸ் ஒன் எடுக்கிறாங்க. அப்போ இஃப் ஈஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா, தட் ஈஸ் எ ஸ்பியர்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பேர் ஸ்பியர். ஓகேவா? சாரி, ஸ்பியர். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர் அப்படிங்கும் போது ஒன்னுன்னு நம்ம வேல்யூ சப்ஷூட் பண்ணோம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா, தேர்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் சப்ஷூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, வி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதில் போயிட்டு இயோட வேல்யூ நீங்கள் என்னன்னு சப்ஷூட் பண்ணோம், ஒன்னுன்னு சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும், வி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். அப்போ இ ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்னன் வேல்யூ சப்ஷூட் பண்ணுவீங்களா? அப்போ இந்த ஹோல் டேர்மு என்னவாகும், ஒன்னன் மதிப்பு வரும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம், அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா எடுப்போம், ஏ ப்ளஸ் பி மைனஸ் டூ ஏ பின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா படி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு எடுத்திங்கன்னா என்ன வரும், ப்ளஸ் காஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். அப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு நீங்கள் ஃபார்முலா எடுத்திங்கன்னா என்னென்னு வரும், மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். அப்போ காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகி மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் உங்களுக்கு என்னதான் இருக்கும், யூ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ரிமைனிங் டேர்ம்ஸ் வரும், வி இஸ் ஈக்குவல் டு நியூ யூ. ஓகேவா? சாரி, யூ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணுமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா டிவைடட் பை இ. இப்போ இன்னு சப்ஷூட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன வரும், டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபான்னு வரும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேனு டேனு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன வரும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இவ்வளோதான் கேஸ் ஒன். ஸோ கேஸ் டூ என்ன, இஃப் இஸ் ஈக்குவல் டு சப்ஸோ ஜீரோன்னு சப்ஷூட் பண்ணிங்க அப்படின்னா, தட் இஸ் ஸ்பியர் இஸ் இன்எலாஸ்டிக். ஓகேவா? இன்எலாஸ்டிக்னா பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ சபின் ஈக்குவேஷன் த்ரீ அப்படிங்கும் போது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயும் ஃபோரையும் சப் பண்ணிங்கன்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு மட்டும்தான் என்னவாகும், இந்த டேர்ம் ஜீரோவாகி உங்களுக்கு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால அந்த சைன் ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வரும்போது என்னென்னு வரும், யூ சைன் ஆல்ஃபான்னு வரும். ஓகேவா? அப்போ டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா நம்ம என்ன சொல்லலாம், வரையறுக்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கும் போது ஸோ என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாத எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டாவை இந்த பக்கம் வச்சுட்டு டேன் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா எதில் எழுதுவோம், டேன் இன்வர்ஸ்னு எழுதுவோம். அப்போ இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கும் போது டேன் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ கேஸ் த்ரீ எடுத்துக்கிறாங்க, அதில் ஆல்ஃபாவோட வேல்யூ ஜீரோன்னு சப்ஷூட் பண்ணுறாங்க. அதே ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோர்த்தில் கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா.
So, இதில் கொண்டு போய் ஆல்ஃபாவோட வேல்யூ எல்லாமே ஜீரோ போட்டோம்னா இந்த ஹோல் டேர்மும் ஜீரோ ஆகிடும். உங்களுக்கு வெளியே வர்றது என்ன மட்டும் வெளியே வரும், வி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஇ தான் வரும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் இக்குவேஷன்ஸில் ஆல்ஃபாவோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்ன வரும், டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஜீரோ டிவைடட் பை இ. அப்போ டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்மும் ஜீரோ இல்லையா, அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஜீரோ. அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன, ஜீரோ. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஜீரோங்கும் போது பீட்டாவோட வேல்யூ என்னவாயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேசஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஸ்பியர்ஸில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ டியூ டு இன்ஃபேக்ட் ஆன் த பிளைன் இஸ் கிவன் பை, இப்போ இயக்க ஆற்றலில் நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன என்ன ஃபார்ம்ல வரும், இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எம். அப்போ வி ஸ்கொயரோட ஃபார்ம்ல என்ன சொன்னேன், வி பிளஸ் யூவா. அதே மாதிரி யூ ஸ்கொயருக்கு எழுதும் போது என்ன எழுதுவீங்க, பி மைனஸ் யூ. ஸோ எல்லாமே காமன் தான், ஏ ஸ்கொயர் மைனஸ் சாரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதும் போது என்ன எழுதுவீங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எழுதுவீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதுவீங்களா. ஸோ அதே ஃபார்முலா படி தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா, இப்போ சேஞ்ச் இந்த கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஹாஃப் இன்ட்டு ஐன்னு சப்ஷூட் பண்ணிக்கலாம் எம்க்கு பதிலாக. அப்போ ஐ வி மைனஸ் வி ப்ளஸ் யூ. ஓகேவா, ஸோ அப்போ சின்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பிரதியீடு சொல்கிறாங்க, எம் வி மைனஸ் யூக்கு பதிலாக நம்ம ஐன்னு சப்ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ வி ப்ளஸ் யூ அப்படியே வந்துடும், எம் வி மைனஸ் யூக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஐன்னு எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.